கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த மாதத்தின் புதிய நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக மே மாதத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் கடந்த மாதமெல்லாம் நம்மை நடத்தி வந்ததற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. தகப்பனே, நீங்க பேசுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. இந்த வேளையிலும் கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவரே நீங்க எங்களை ஒன்றிணைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலராக இந்த இடத்துல இணைந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை ஒன்று ஆண்டவரை ஒன்றுபட செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தா, உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீங்க பேசுங்க. ரேதா ரீ ஷாக்கா தாராபா ஓபாலா ரீபாலா ஷாக்கா தாராபா லே தீபாலா கத்துரா. பரிசுத்த பிதாவே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோமாப்பா. அக்கிருமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய நாமம் மட்டும் அகிமைப்படட்டும் அப்பா. எசப்பா, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். உம்முடைய மகிமையான காரியத்தை கர்த்தா நீங்க செய்ய போறதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை நீங்க உருவாக்குங்க. விசேஷமாக பிரேயர் ஃபார் நேஷன்ங்கிற டீமை நீங்க கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, அநேக நாடுகளுக்காக ஜெபிக்கும்படிக்காக ஆண்டவரே எங்களை நீங்க ஒன்றிணைத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அநேக நாடுகளுக்காக ஜெபிக்கும் அநேக போராட்டங்கள், அநேக விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில வந்ததுண்டு. ஆனாலும் கர்த்தாவே, நீங்க எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட ஆண்டவர புதிய மாதத்துல என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க பேச போறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா, இந்த மே மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மாதமாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயருகிற ஒரு மாதமாக, இன்னும் பொருளாதாரத்துல உயருகிற ஒரு மாதமாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்ற போகிறவருடைய தயவுக்காக உங்களுக்கு நன்றி. உடைய கருத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுங்க. தைரியத்தினாலும் வல்லமையினாலும் ஆண்டவர் உங்களுடைய கிருபையினாலும் நீர் எங்களோடு கூட இடைபட போறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திற்கு தாவே ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒரு சில மாதங்களாக இப்படியாக இணைந்து நம்ம இரவு புதிய மாதத்திற்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்ராகமம் 34:10 இப்படியாய் சொல்லுகிறது. யாத்ராகமம் 34:10 ஒருவர் படிக்கிறீங்களா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் கொடுக்கிற புதிய மாதத்தின் வாக்கு தத்துவம் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க ஒரு நிரந்தரமான ஒரு வாக்கு தத்துவமாக நம்ம எடுத்து இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்பியாசப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்துல கடைசி பகுதி இப்படியா சொல்கிறது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த குழுவுல நீங்க இணைந்து தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒன்றிணைத்து இன்னைக்கு அநேக நாடுகளுக்காகவும், அது மாத்திரமல்ல கடைசி நாட்களை குறித்த தரிசனத்தோடு சபைகளுக்காக இன்னும் அநேக காரியங்களுக்காக நீங்களும் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நிரம்பி நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம்னு சொன்னா ஏதோ ஒரு கடமைக்காக, இல்ல ஒரு டைம் பாஸுக்காக, இல்ல யாரோ சொன்னாங்க என்பதற்காக அல்ல. தேவன் உங்களையும் என்னை முன்குறித்தபடினாலதான் இன்னைக்கு இதையெல்லாம் நாம் செய்ய முடிகிறது. கடந்த ஒரு வருட காலமாக அநேக நாடுகளுக்காக, அநேகருக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சொன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தருடைய மிகப்பெரிய திட்டம் என்பதான் நான் விசுவாசத்தோடு நான் இந்த இடத்துல உங்க முன்னாடி இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நம்ம மேல இன்னும் ஒரு புதிய கிருபையினால, புதிய ஒரு அபிஷேகத்தினால, புதிய வல்லமையினால கர்த்தர் நம்ம இடை கட்டி ஆண்டவர் நம் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்கிறதுல சந்தேகம் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நம்மோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட இருந்து
நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட. இப்ப நீங்க ஒரு ப்ரேயர் ஃபார் நேஷன் ஆகட்டும், இன்னும் பலதரப்பட்ட ஊழியத்துல நம்ம கூட இணைந்து இருக்கிறோம், சபைகள்ல இணைந்து ஊழியம் செய்யறோம், இன்னும் பலதரப்பட்ட ஊழியம் செய்கிறவரோடு கூட இணைந்து நம்ம ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல ஊழியத்தை செய்யலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கணும். அவன் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாகவே அவர் பெரிய காரியத்தை தான் செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம ஈவினிங்ல நம்ம ஆப்கானிஸ்தானுக்காக நம்ம ஜெபித்தோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் நம்மோடு அதைத்தான் பேசினாரு. ஆதியாகமம் 26 அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் பேசினாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ எல்லாவற்றுக்குமே முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் பெரிய காரியத்தையும் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஒரு இந்த வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி பயங்கரமான காரியங்களை பார்க்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. அமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வருகிற நாட்கள்ல நம்மோடு கூட செய்ய போகிறார். ஒருவேளை அநேக போராட்டங்கள் நமக்கு இருக்கலாம், உண்மைதான். அநேக விதமான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுமா, இதெல்லாம் மாறிவிடுமாங்கிற கேள்விகள் அநேகம் நம்முடைய இருதயத்துல ஒருவேளை ஏக்கங்கள் இருக்கலாம், உண்மைதான். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஒருவேளை பிரச்சனைகள் இன்னைக்கு பெரிதா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இருந்தால் ஏற்ற நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனைகள் ஒரு நாள் நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இத்தனை வருடங்களாக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை வருடம் ஆண்டவரே நான் காத்திருக்கணும், எத்தனை இன்னும் எத்தனை நாட்கள், இன்னும் எத்தனை வருடம், இன்னும் எத்தனை மாதம், இன்னும் எத்தனை நாட்கள் என்று சொல்லி ஒருவேளை நம்ம ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை, ஆண்டவருடைய வேளை வருகிற வேளையில, கர்த்தருடைய ஏற்ற சமயம் வரும்போது எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறதை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் சில காரியங்களை நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி இதே வசனத்துலதான் முதல் பகுதி படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவர், அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அமேன். அப்போ ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானா, முதலாவது நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். பாருங்க, மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார், அதன் பிறகுதான் அவர் அவரோடு கூட இருக்கிறார். இப்போ அந்த உடன்படிக்கையில நீங்களும் நானும் முதலாவது நாம் அந்த உடன்படிக்கைக்கு பிறகுதான் அவரோடு கூட நாம் என்ன செய்ய முடியும், அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நிலைத்திருக்க முடியும். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே நம்ம அந்த உடன்படிக்கையில, நம்ம அந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்களும் தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய பாட்டுல உடன்படிக்கை ஒன்று உண்டு, ஆனா புதிய பாட்டின்படி உடன்படிக்கைன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. 1 Corinthians 11 அதிகாரத்துல சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், புதிய உடன்படிக்கையில நீங்களும் நானும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த உடன்படிக்கையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர் பாடும்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்று சொல்லி நம்ம பாடினார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொன்னாரு. ஆம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில நாம் ஏற்றுக்கொண்டு அந்த புதிய உடன்படிக்கையில இயேசு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை அந்த உடன்படிக்கையில நம்மை ஏற்றுக்கொண்டபடினால அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறார். அப்ப அந்த உடன்படிக்கை நம்மோடு கூட இன்னைக்கு புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம், தினமும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுகுங்க ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, பரிசுத்தமற்ற இந்த உலகத்துல எந்த இடம் பார்த்தாலும் அநேக விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆபத்துகளும் நிறைந்த இந்த உலகத்துல நம் ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்முடைய உடன்படிக்கல, உம்முடைய ரத்தத்தினால நான் கழுகப்பட்டு, உம்முடைய உடன்படிக்கல நான் உறுதிப்படுத்தப்பட்டவனாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரோடு கூட தொடர்ந்து முன்னேறி வாழுகிற வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். அதை தொடர்ந்து அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆமேன். பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் முன்னாடி, அதாவது ஆண்டவ நம்மை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல வேலை செய்யறவங்க மத்தியிலா இருக்கலாம், அவங்க மத்தியில கர்த்தர் என்ன செய்வாராம்,
உங்களுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்வாரு. அதை செய்யும் போது அநேகர் ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படி நடந்தது, இந்த சூழ்நிலையில இப்படி நடந்ததா என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் என்ன செய்வாரு, ஆண்டவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவரோடு கூட ஒரு மனுஷன் உடன்படிக்கை பண்ணப்படுகிற வேளையில, உடன்படிக்கையில நிலைத்திருந்து தேவனோடு கூட முன்னேறி செல்லுகிற வேளையில ஆண்டவர் என்ன செய்வாரு, மற்ற ஜனங்கள் எல்லாரை பார்க்கலும் அவங்க மத்தியில உங்களை என்ன செய்வாரு. அந்த வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். எல்லாரும் முன்னாடி உங்களை கர்த்தர் உயர்த்துவார், அதே நேரத்துல உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார், மேன்மைப்படுத்தி அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதோடு தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். அமேன். பாருங்க, நம்ம ஆண்டவரோடு கூட தொடர்ந்து அந்த உடன்படிக்கையில நிலைத்திருந்து தேவனோடு கூட பயணித்து போகும்போது என்ன நடக்குமா, அந்த காரியங்களை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்மோடு கூட இருந்து நாம் ஓடுகிற வேலையில கர்த்தரோடு கூட நாம் காரியங்களை செய்யும் போது நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா, அதை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்களை, நீங்க தேசத்திற்காக, நீங்க மற்றவர்களுக்காக, இல்ல ஊழியத்தின் பாதையில அநேக நெருக்கங்கள் மத்தியில நீங்க இன்னைக்கு பிரயாணித்து கொண்டிருக்கலாம் நீங்களும் நானும், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அநேகர் மத்தியில ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு, உயர்த்துகிறத நீங்களும் நானும் காண போகிறோம் என்று ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பாங்க. அமேன். அல்லேலூயா. நீங்க உயர்த்தப்படும் போது, நீங்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது அநேகர் கண்டு பொறாமப்படுவாங்க. முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நீங்க உயர்த்தப்படும் போது பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க அநேகர் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க, இவன் இப்படி இருந்தவன் அல்லவா, இல்லனா இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், இவன் எப்படி உயர்த்தப்பட்டான், இவன் அல்லவா, இவனை எனக்கு தெரியும் அல்லவான்னு சொல்லி எல்லாருமே வந்து உங்க மேல ஒரு பொறாமையான ஒரு வார்த்தைகளை கேட்பாங்க. அதைத்தான் இயேசுடைய வாழ்க்கையில நடந்தது, அதுதான் யோசுவுடைய வாழ்க்கையில நடந்தது, அதுதான் கர்த்தருடைய ஊழியக்காருடைய வாழ்க்கையில நடந்து. நம்ம ஆண்டவருக்காக ஓடுகிற வேளையில கர்த்தர் என்ன செய்வாரு, மேன்மைப்படுத்துகிறத நம்ம என்ன செய்வோம், அநேகர் காணத்தக்க விதத்துல ஆண்டவர் அந்த அற்புதமான காரியங்களை செய்வார். பாருங்க, ஒரு நாட்கள் இந்த இதே பெகரன் தேசத்துல நானு ஆரம்பத்துல போய்கொண்டிருந்த ஒரு சபையில போயிட்டு இருக்கும்போது ஒருவர் இப்படியாக சொன்னாங்க, பாரு இந்த இவனை பார்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அத பாஸ்டர்மாவுடைய பாஸ்டருடைய அம்மா, பாஸ்டருடைய அம்மா வந்து என்ன காண்பித்து இன்னொருத்தங்கிட்ட சொல்றாங்க, பாரு இவன் பெகரன் வந்தான், அவன் வாட்டுக்கு அவனுடைய காரியங்களை செய்யறான், கடைசியில் இன்னைக்கு அவன் காரு லைசன்ஸை வாங்கிட்டு வந்துட்டான், காரையும் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னொருத்தர் அந்த சர்ச்சில் வரக்கூடிய ஒரு மெம்பர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி இப்படி சொல்றாங்க, பாரு இவனை மாதிரி இருக்கணும், இருந்தா இவனை மாதிரி இருக்கணும், அந்த காரியங்களை செய்யறோமா சக்சஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த யாருக்கிட்ட, இன்னொரு சபையில இருக்கக்கூடிய இன்னொரு மூப்பனார்கிட்ட. அப்போ நான் என்னுடைய இருதயத்துல இந்த காரியத்தை அவங்க சொல்லும் போது நான் அதை கேட்டுட்டு இருக்கிறேன், கேட்டுட்டு இருந்துட்டு என்னுடைய இருதயத்துல நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு வெளியில எல்லாரும் பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்கன்னா இவன் வரா எல்லாமே சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்க கடந்து வந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, கடந்து வந்த பாதையில எத்தனையோ முழுக்களான பாதைகள், எத்தனையோ இரவுல கண்ணீரின் அனுபவங்கள், எத்தனையோ வேதனையின் அனுபவங்கள், எத்தனையோ நிந்தனைகள், இதெல்லாவற்றையும் தாண்டி வந்தபடினாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம அடுத்து ஸ்டெப் வைக்கும்போது அதெல்லாம் சக்சஸ் மாத்துறாரு. ஏன்னா அநேகர் வந்து இந்த உபத்ரோபத்தின் பாதைகளை அநேகர் என்ன செய்யறாங்க, மறந்துடுறாங்க, அநேகர் அதை பாக்குறது இல்ல. ஒருவனுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும் போது அல்லனா உயர்வு கிடைக்கும் போது மட்டும் அவனை ஹைலைட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கடந்து வந்த பாதைகள் வேதனையான அனுபவங்களை வந்து என்ன செய்யறது இல்லை, யாரும் எடுத்து இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறது இல்லை. அந்த அம்மாவிடத்துல சொன்னேன், அம்மா இன்னைக்கு நான் கேட்டதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரார், உண்மைதான், அநேக காரியங்களை நான் கேட்டதை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கண்ணீரின் அனுபவங்கள் உண்டு, இதுக்கு பின்னாடி ஒரு நிந்தனையின் அனுபவங்கள் உண்டு, இதுக்கு பின்னாடி ஒரு வேதனையின் அனுபவங்கள் உண்டு என்பதை நான் அந்த இடத்துல அவங்க கிட்ட சொன்னேன். சொல்லும்போது அவங்க சைலண்டா இருந்தாங்க. இன்னைக்கு நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் நம்ம அநேக இடத்துல எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறாரு, உங்களையும் வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்காக இன்னைக்கு வேதனைப்படுறோம், இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம நிற்கிறோம், நிந்தனைகளையும் வேதனைகளையும் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் அனுபவித்து ஆண்டவருக்காக நம்ம நிற்கிற வேலையில கர்த்தர் என்ன செய்வார், அநேகர் மத்தியில கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார், ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார்.
சுருக்கமாக நான் முடிக்கிறேன். பாருங்க, தொடர்ந்து அப்போ அந்த மோசையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னாரு, நான் பயங்கரமான காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னாரு. அவர் அந்த பயங்கரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ரெண்டு காரியங்களை அவர் செய்தாரு, நிறைய செய்தாரு. அதுல ரெண்டு என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் வைத்த ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த காரியம் செய்வதற்கு ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு ஒரு காரணம் என்னன்னா, எபிரேயர் 3வது அதிகாரத்துல 2வது வசனம் இப்படியாய் சொல்லுது. எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம், எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹலேலூயா. பாருங்க, மோசே குறித்து அவர் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்யணும்னா, நான் வந்து ஆண்டவர் சொன்னாரு, நான் வந்து என்ன செய்வேன், ஒரு பெரிய காரியத்தை செய்வேன், உன் மூலமாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு பயங்கரமான காரியத்தை நான் செய்வேன்னு ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், உண்மை. ஆனால் மோசையுடைய குவாலிட்டிஸை நம்ம பார்க்கிற வேலையில, அவர் தேவன் அவரோடு கூட இருந்தது உண்மை, ஆனால் அவருடைய குவாலிட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி மோசையை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறான்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அதோடு சேர்ந்து இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின கர்த்தருடைய ஊழியக்காரரும் அதை குறித்து சாட்சி சொல்றாரு, மோசே தேவனுடைய வீட்டுல எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளவராய் இருந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், வேலை செய்து கொண்டு ஓவர் டைம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டி கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்யணும், எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருப்பதற்கு நாம் முழுவதுமாக நம்ம பிரயாசப்படணும். ஒருவேளை 100% நம்மளால செய்ய முடியாத கட்டத்துல இன்னைக்கு ஒருவேளை நம்ம இருக்கலாம் இருந்தால், ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நாம் 100% ஆண்டவரே நான் உண்மை உள்ளவனா இருக்கணும்ப்பா, உங்களுடைய வீட்டுல உங்களுடைய வேலையில ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனா இருக்க எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்படி நான் உண்மை உள்ளவராய் இருந்தால் மட்டும்தான் அந்த பயங்கரமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் மோசையுடைய வாழ்க்கை மூலமா சொல்லுகிறார். அதோடு இணைத்து இன்னொரு வசனம் கூட இப்படியா சொல்லுகிறது, மோசையுடைய 2வது குவாலிட்டியை நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, 24வது வசனம், எபிரேயர் 11:24-25, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொடப்பட்ட ஒரு வசனம். எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஒரு உலக பிரகாரமா ஒரு பார்வோனுடைய அண்டர்ல வளர்க்கப்பட்ட ஒரு மனிதனாக தேவ மனிதனாக இருந்தும் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், பார்வோனின் மகன் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், தன்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கலாம், தன்னை ஹைலைட் பண்ணி இருக்கலாம். ஆனால் அதை என்ன செய்யறாரு, அவர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அது அந்த பெரிய பேர், அந்த உலக பிரகாரமான புகழ்ச்சியை வெறுத்து என்ன செய்யறாரா, அனித்தமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. பாருங்க, எவ்வளவோ ஒரு அனுபவங்கள், எவ்வளவு ஒரு சந்தோஷமான அனுபவங்கள், நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய எல்லாமே இருக்குது முன்னாடி. ஆனா அந்த என்ஜாய்மெண்ட தூக்கி எறிந்து விட்டு யாரோட கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கஷ்டப்படுறதான் நான் சந்தோஷமா எண்ணுகிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்களை, இதை கேட்டு கொண்டிருக்கிறவங்க, ஒரு ஃபியூச்சர்ல நீங்க யூடியூப்ல கேட்டாலும் சரி, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறாரு. ஒருவேளை இந்த உலகத்து நான் ஆசாபாசங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட துன்பப்படுறதுதான், அல்லனா தேவனுடைய கிறிஸ்துவுக்காக நிந்தையை அனுபவித்தது தான் நல்லது என்று சொல்லி ஒரு மோசேயா சொல்றாரு. பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு பார்வை, அப்படிப்பட்ட ஒரு நோக்கமுடையவராய் மோசே இருந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மூலமாக என்ன செய்ய போறேன், ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறேன். ஒரு மனிதனோடு கூட ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா அவனுடைய குவாலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கணும். காரணம்,
அவரோடு கூட தேவன் இருந்தபடினாலதான் இந்த கேரக்டர்ஸ்ல சேஞ்சஸ் வந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார். ஆனால் நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும், இப்படிப்பட்ட பார்வை இருக்கணும், இப்படிப்பட்ட தரிசனம் உடையவளா இருக்கணும். முதலாவது உண்மை உள்ளவராய் இருக்கணும், இரண்டாவது உலகத்தை இந்த உலகத்தின் பாவம் உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் பிள்ளைகளோடும் கிறிஸ்துவுக்காக நிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்காக அடிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்காக நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருப்போம். இந்த மாதத்துல புதிய மாதத்துல புதிய கிருபையினால புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்திலையும் என்னுடைய குடும்பத்திலையும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை கர்த்தர் தருவாராக. இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அநேக விதமான பிரச்சனைகள் மத்தியில அநேக விதமான போராட்டங்கள் மத்தியில உலகம் போய்கொண்டிருக்கலாம், உண்மைத்தான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் இன்னைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எத்தனை விதமான கொள்ளை நோய்கள் வந்தாலும் ஒருவேளை மரணமே வந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம வாழுவோம், கர்த்தருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம ஓடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதி இன்னும் அநேக நாடுகளுக்காக இன்னும் அநேக தேசங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நம்மை உருவாத்து ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றியப்பா, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே யாரெல்லாம் இதை கேட்க போறாங்களோ அவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில 30, 60, 100 மடங்கு இதை கனி கொடுக்கிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. மே மாதம் எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ரூபா ஹாதரிஷா கட்டே ஆண்டவரே, என்னென்ன தடைபட்டு இருக்கிறதோ எல்லா தடையும் இந்த புதிய மாதத்துல ஒரு புதிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு மாதமாய் மாறுகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தையானது, இந்த வாக்கு தத்தமானது இந்த மாதத்துக்கு மட்டுமல்லப்பா, எட்டர்னலாக நாங்க இந்த பூமியில எத்தனை வருடங்கள் வாழ்கிறோமோ அத்தனை வருடமும் இந்த வாக்கு தத்தம் எங்க வாழ்க்கையில ஆண்டவரை கண்ணி கொடுக்கிறதாய் மாறட்டும். ஓரா லீகா சாக்கா எல்லா பிசாசின் தடைகள் வல்லமைகள் எல்லா கிரியைகளையும் அழித்து செய்யமெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சிப வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை மேன்மைப்படுத்தும்படி காய்ச்சிருக்கிறோம். கரத்துல தாழ்த்துறப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென்.